ஹலோ கைஸ் வெல்கம் டு கிளாக்ஸ் மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட கடை போதும் உங்களாலையும் ஒரு மென்டலி ஸ்டேபிளான ஒரு பர்சனாக வந்து கண்டிப்பாக மாற முடியும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் இல்லை ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் வந்தோடனே எல்லாருமே சோர்ந்துடுறோம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்குமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மென்டலி ஸ்ட்ராங்காக எல்லோரும் மாறினா மட்டும்தான் நமக்கான ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பேத்தில் போய் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு நிதர்சனமான உண்மையான ஒரு விஷயம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன் தே டோன்ட் வேஸ்ட் டைம் ஆன் ஃபீலிங் சாரி ஃபார் தெம்செல்ஸ் நம்ம ஒரு சில டைம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு சில தப்பை வந்து பண்ணியிருப்போம் ஒரு ஃபோனை வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து ஒருத்தவங்களோட வாய்ப்பு நீங்கள் கெடுத்துருக்கலாம் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் ஏதோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஸோ அதை நினச்சி நம்மளே வந்து நமக்கு சாரி சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ நான் தப்பு பண்ணிட்டேனே நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருப்போம் ஸோ அது சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வேஸ்ட்டான விஷயமாக தான் இருக்கும் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு அதுக்கான ஒரு ரிசல்ட்டுமே வந்துடும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப திரும்ப எனக்குள்ளே நான் சாரி சொல்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம் மென்டலி ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ராங் பர்சன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்குள்ளேயே அவங்க சாரி சொல்ல மாட்டாங்களாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இனிமேல் சொல்லாதீங்க செகண்ட் ஒன் தே டோன்ட் கிவ் அவே தட் பவர் ஸோ மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் வந்து அவங்களோட பவரை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு தெரியும் இந்த விஷயம்னு சொல்லிட்டு அவங்களால ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது பட் நம்மளால் வந்து ஒரு சில காரணங்களால் ஒரு சில ஃபியராக இருக்கலாம் ஒரு சில லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம் அதனால் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளும் மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு பீப்புளாக கண்டிப்பாக மாறிடலாம் தேர்டு ஒன் தே டோன்ட் ஃபியர் டேக்கிங் கால்குலேட்டட் ரிஸ்க் எப்பயுமே வந்து மென்டலி ஸ்டேபிளாக இருக்க பர்சன்ஸ் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்காக கண்டிப்பாக பயப்படவே மாட்டாங்க அப்படிங்கிறதான் வந்து ஒரு உண்மையான விஷயமா இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு இஎம்ஐ எடுத்துருக்கலாம் இல்லை ஒரு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணலாம் இல்லை ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம் ஸோ நாளைக்கு ரிசல்ட் நம்ம ஃபெயில் ஆகிட்டால் என்ன ஆகுறது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம இமை கட்ட முடியாட்டி நம்ம வீடு போய்ட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி வந்து கால்குலேட்டட் ரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பயப்படுவோம் ஸோ நார்மலாக மென்டலி ஸ்டேபிளான பீப்புள்ஸ் வந்து அதுக்கு பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் இருக்கு ஸோ அதனால மேக்சிமம் கால்குலேட்டட் ரிஸ்க் வந்து கண்டிப்பாக பயப்படாதீங்க அது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு நடக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை நடக்காமல் இருக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து பண்ணணும் அதுதான் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கால்குலேட்டர் ரிஸ்க்காக பயப்படாதீங்க பயப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புளாக கண்டிப்பாக மாறலாம் ஃபோர்த் ஒன் தே டோன்ட் ரிசன்ட் ஆன் அதர் பீப்புள்ஸ் சக்ஸஸ் ஸோ மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து ஒரு மனக்கசப்பை வந்து மனசுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையான விஷயமா இருக்கு ஸோ நம்ம நிறைய பேர் வந்து ஒரு சில பேரோட வெற்றியை பார்த்துட்டு நம்ம மனக்கசப் அடைவோம் என்னடா அது நமக்கு பின்னாடி வந்து ஒரு தொழில் ஆரம்பித்தால் நம்மளோட மேலே போயிட்டானே இல்லை நமக்கு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண பார்த்தா நமக்கு முன்னாடி கிளியர் பண்ணிட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஸோ மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தாட் வராது பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் வரும் ஸோ அவன் எப்படி கிளியர் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் கைட்லைன்ஸ் வாங்கிட்டு அதே மாதிரி கிளியர் பண்ணுற தாட்டு தான் வரும் மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள் எப்பயுமே அதான் பண்ணுவாங்க ஸோ நீங்களும் இனிமேல் அதே பண்ணுங்கள் ஃபிஃப்த்து ஒன் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் இமிடியட் ரிசல்ட்ஸ் ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கான வெயிட் பண்ணலாம் ஸோ அது உடனே கிடைக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம என்றைக்குமே ஆசைப்படக்கூடாது ஸோ மாதிரி மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் எப்பயுமே வந்து இமிடியேட் ரிசல்ட்ஸுக்காக கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டாங்க ஸோ ரெண்டு மூணு விஷயம் பண்ணுறோம் அப்புடின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு டைம் இருக்கும் அந்த டைம் வந்தால் தான் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புளாக நீங்கள் மாறணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் உங்களோட சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட் தி டோன்ட் கிவ் அப் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க பீப்புள்ஸ் எப்போயுமே வந்து அவங்க எதிர்கொள்கிற அந்த ஃபஸ்ட்டு ஃபெயிலியரை கண்டிப்பாக ஒரு ஸ்டாப்பிங் ஸ்டோனாக மட்டும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு ஃபெயிலியரை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருப்போம் அதை தடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அதான் ஃபர்ஸ்ட்டு ஃபெயிலியர் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிலே ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுறோம் அந்த விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக பண்ணிடக்கூடாது நம்ம தோல்வி தான் வந்து கண்டிப்பாக நம்ம வெற்றிக்கான ஒரு முதல் படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்களா அதே தான் இயலான ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபெயிலியர்னால அந்த ப்ராஜெக்ட் இல்லைனா வந்து உங்களோட எய்மை மட்டும் எப்பயுமே கிவப் பண்ணிடாதீங்க ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ் ஸோ இந்த வீடியோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி தொடர்ந்து வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் மெக்லாக்ஸ் ஃபாலோ மெக்லாக்ஸ் தடவு பை நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம்